இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மளிகை கடை, ஒரு காய்கறி கடை, பேக்கரி, பல கடை எதுனாலும் இருக்கட்டும், நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை ஆன்லைன்லேயும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது எப்படி பண்ணணுன்றது தெரியாமல் இருக்கும். அது எப்படி ஆப் மூலமாக உங்கள் ஃபோன்லேருந்தே பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த ஆப்லேயே வந்து உங்களோட ஷாப்போட டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப்புக்குன்னு வந்து ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணுது. அதை வந்து நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். எதுலனாலும் சென்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், எதுலனாலும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க்கை கஸ்டமர் எண்ட்லேருந்து அவங்க கிளிக் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் மாதிரி உங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக டிஸ்பிளே ஆகும். ஸோ அதிலே வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பில் என்ன அப்படின்றத ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பலாம். அதுக்கப்புறம் அவங்க பேமெண்ட் எல்லாமே அந்த சைட் மூலமாகவே பண்ணிக்கலாம். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக, அதுவும் ஃப்ரீ காஸ்ட்டில் வந்து பண்ண முடியும் இந்த ஆப் மூலமாக. இந்த ஆப்போட நேம் டிஜிட்டல் ஷோரூம். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த ஆப் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ சம் போஸ்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டார்ட் நவ் கொடுத்துக்கோங்க. உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கேட்குறாங்க. ஸோ அதை கொடுத்து கெட் ஓடிபி பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஓடிபி வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களோட ஸ்டோர் நேம் கேட்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு பேக்கரி ஷாப்பை எப்படி ஆன்லைன் ஷாப்பாக மாற்றுறது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இங்கே வந்து நம்மளோட ஷாப் நேம் வந்து ப்ளூபெரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். உங்கள் ஷாப் நேம் என்னவோ அதை டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களோட லொக்கேஷன் கேட்குறாங்க. ஸோ அது என்னன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை பே பண்ணலாம், லேட்டராகவும் பண்ணலாம். இப்போதைக்கு ஐ வில் டூ இட் லேட்டர் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இது ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்பில் எப்படி உங்கள் ப்ராடக்டை ஆட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஆட் யுவர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா கீழே, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் உங்களோட ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ உங்களோட ப்ராடக்டோட இமேஜ், நேம், ப்ரைஸ், அதோட என்ன கேட்டகரின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆட் மோர் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நீங்கள் ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு பர்த்டே கேக்னு கொடுத்துருக்கேன். ஸோ டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மை ப்ராடக்ட்ஸ் கீழே நீங்கள் ஆட் பண்ண அந்த பர்த்டே கேக் வந்து ஆட் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டாக வந்து நீங்கள் இந்த ஆட் ப்ராடக்ட் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாலு ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அண்டர் டூ கேட்டகரிஸ். அதாவது கேக் கீழே ரெண்டு ப்ராடக்ட், பிரெட் கீழே ரெண்டு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபர்தராக நெக்ஸ்ட் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐகான் இருக்கு இல்லையா இங்கே, ஸோ இந்த ஐகான் வந்து கிளிக் பண்ணலாம். இதுதான் வந்து ஒரு ஹோம் பேஜ் மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த பேஜ்லேயே வந்து நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறக்கூடிய லிங்க் வந்து கீழே பட்டன் கொடுத்துருக்காங்க, ஆட் யுவர் ப்ராடக்ட்ஸ். இது மூலமாகவும் நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டேக் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. அது கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பில் வந்து நீங்களே வந்து ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு அனுப்ப முடியும். அல்லது இப்போ வந்து ஒரு பேப்பர் காப்பியாக உங்களோட பில் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து ஃபோட்டோ எடுத்து உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு சென்ட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஐக்கான் மாதிரி இருக்குது. அதில் வந்து நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அது மாதிரி மேலே வந்து ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, எஸ்டர்டே, திஸ் வீக், லாஸ்ட் வீக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷன் மூலமாக ஃபில்டர் பண்ணியும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியுது. ஸோ இந்த வாரத்தில் நமக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஐகான், இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் ஐகான் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரை ப்ரொமோட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் ஆஃபர்ஸ், டீல்ஸ் ஆர் ப்ரொமோஷன்ஸ்னு இருக்குது, கிளிக் பண்ணலாம். இப்போ வந்து உங்களோட ஷாப்பில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். ஸோ அதை வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு போஸ்டர்ஸ் மூலமாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து இதில் பண்ண முடியும். இங்கே வந்து இந்த போஸ்டர் கீழே வந்து எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்டோர் நேம் வந்து கீழே வந்துடும். இந்த ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து எடிட் டெக்ஸ்ட்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஆஃபர்ஸ் 30% 35% எதுனால சம்திங் உங்கள் ஆஃபரை வந்து கொடுத்து சேவ் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ்னே தனியாக வச்சுருக்காங்க.
இதில் சம் சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் சோஷியல் மீடியாவில், வாட்ஸ்அப்பில் இதிலனாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோர் லிங்க்கை வாட்ஸ்அப் காண்டாக்ட்ஸில் அனுப்புறதுக்குரிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கெட் கேட்லாக் ஆன் வாட்ஸ்அப், இது வந்து இப்போதைக்கு டெம்பரரிலி அன்அவைலபிள்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஃப்ரீ எஸ்எம்எஸ், அதாவது நீங்கள் உங்களோட காண்டாக்ட்ஸில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து உங்கள் ஸ்டோரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எஸ்எம்எஸ்ஸாக சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டோர் கியூஆர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப்க்கு அவங்களே வந்து ஒரு கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணுறாங்க. கீழே ஹவு டு யூஸ் திஸ்ன்னு இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி உங்கள் ஸ்டோரில் வந்து பிளேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணும்போது அவங்களுக்கு உங்களோட ஆன்லைன் ஸ்டோர் வந்து வியூ ஆகும். ஸோ அதிலே வந்து அவங்க ஆர்டர்ஸ் வந்து ஆன்லைன்லேயே பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நல்லா இருக்குது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது ஃபர்தராக ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க, எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஸ்டேட்டஸ், இப்போதைக்கு ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் இந்த ஐக்கான் மூலமாக எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து டெலிவரி, டெலிவரும் அவைலபிள் இருக்கா இல்லையான்றதையும் நீங்கள் வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இதுலேயும் வந்து உங்களோட ஷாப் வந்து உங்களை வாட்ஸ்அப் காண்டாக்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து அனுப்புறதுக்குரிய பட்டன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் இந்த ஆப்பில் இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்போ எப்படி உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கஸ்டமர்ஸ்க்கு சென்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஐக்கான் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து கீழே வந்து ஷேர் ஷாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் காண்டாக்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுறாங்க. யாருக்கெல்லாம் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அனுப்பிட்டிங்கன்னா கஸ்டமர்ஸ் எண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் மெசேஜ் போகும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி ஷாப் இஸ் நவ் ஆன்லைன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு லிங்க் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து உங்களோட ஸ்டோரோட லிங்க். இதை வந்து நீங்கள் யாருக்குனாலும் சென்ட் பண்ணிக்கலாம் இனிமேல். ஸோ இப்போ வந்து இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம், கஸ்டமர்ஸ் எண்ட்லேருந்து அவங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்ப்போம். அஸ் அ கஸ்டமராக நமக்கு எப்படி அந்த ஷாப் வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எண்ட்லேருந்து உங்களோட ஷாப் வந்து அப்படியே ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் மாதிரி அப்படியே டிஸ்பிளே ஆகுது. உங்களோட ஷாப்போட நேம், அப்புறம் நீங்கள் வந்து ஒரு நாலு ப்ராடக்ட் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, ஸோ அது வந்து நமக்கு ஒன் பை ஒன்னாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. இதில் எப்படி கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் கீழேயும் வந்து ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பர்த்டே கேக்கில் ஒன்று, அதுக்கப்புறம் இப்போ ஒயிட் ப்ரெட்டில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா கீழே வந்து வியூ கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டா ரெண்டு ஐட்டம் வந்து ஆட் பண்ணது வந்துடும். இதில் வந்து எஸ்டிமேட் அமௌண்ட் என்னன்றது வந்துடும். இதில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரெண்டு இது சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷாப் வந்து ரொம்ப கிட்டத்துலேயே இருக்குது அப்படின்னா ஐ வில் பிக்கப் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா டெலிவர் திஸ் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ஐ வில் பிக்கப்னு கொடுத்துக்கலாம். பிக்கப்னு கொடுத்தோன்னே ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆயிடுது. ஸோ இந்த ஆர்டர் வந்து பிளேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ண ரெண்டு ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகிடும். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து இந்த ரெண்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த ஓனர் அந்த ஷாப்போட ஓனரோட அந்த டிஜிட்டல் ஷோரூம் ஆப்பில் எப்படி வந்து இந்த ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த டிஜிட்டல் ஷோரூம் ஃபர்ஸ்ட் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மை ஆர்டர்ஸ் கீழே நம்ம இப்போ ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணோம் இல்லையா, அது வந்து இங்கே வந்துருக்கு பாருங்க பிக்கப் ஆர்டர்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் அந்த கஸ்டமர்ஸ் வந்து ரெண்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்களே அது ரெண்டுமே வந்து ஒன் பை ஒன்னாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதோட அமௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. கீழே வந்து சென்ட் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பேமெண்ட் வந்து கேஷ் மூலமாகவா அல்லது ஆன்லைன்லேயே பே பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேஷாக அவங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கேஷ் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஆன்லைனில் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த பேடிஎம் ஜிபே ஃபோன்பே இருக்குல்லையா, ஸோ அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணோன்னே அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த பில் வந்து இப்படி ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி உங்களோட ஆர்டர் இது, பில் அமௌண்ட் இவ்வளோ, நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக பே பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கஸ்டமர்ஸ் வந்து ஆன்லைன்லேயே வந்து அவங்க அமௌண்ட் பில் அமௌண்ட் என்னவோ அதை வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிக்க முடியும். நம்ம செட்டிங்ஸில் வந்து ஒரு ஆப்ஷன் பார்த்தோம், ஸ்டோர் ஸ்டேட்டஸ் டெலிவரின்னு சொல்லிட்டு. இப்போ இது ரெண்டுமே வந்து நான் வந்து டிசேபிள் பண்ணி வைக்கிறேன்னு வைங்களேன்.
கஸ்டமர் வந்து நம்மளோட ஸ்டோர் லிங்க் கிளிக் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்றத இப்ப பாக்கலாம். நம்மளோட ஸ்டோர் லிங்க் இங்க கீழே இருக்கு இல்லையா, சோ இதை வந்து கஸ்டமர் வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்படிதான் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி நாங்க வந்து ஆர்டர்ஸ் வந்து அசெப்ட் பண்ண மாட்டோம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது குவரிஸ் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கால் பண்ணாலும் நமக்கு பண்ணிக்கலாம். சோ நம்ம நம்பர் வந்து அந்த டிஜிட்டல் ஷோரூம் ஆப்ல வந்து அப்டேட் ஆயிருக்கும் இல்லையா. அதுக்கு இந்த ஆப் கண்டிப்பா பிசினஸ் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களோட பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ் பண்றதுக்கு. கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க.